அல்சர் அப்படிங்கிற அவங்க கேட்டாங்க முதல்ல அவங்க செய்ய வேண்டியது தயிர் மோர் நிப்பாட்டணும் சாப்பிடக்கூடாது சரி முதல்ல செய்ய வேண்டியது தயிர் மோர் எல்லாரும் சொல்லுவாங்க அல்சரா தயிரில் சாப்பிடுங்க மோரில் சாப்பிடுங்க அப்படின்னு முதல்ல அதை நிப்பாட்டணும் முதல் பாயிண்ட் ரெண்டாவதாக இன்னையிலிருந்து மூன்று வேளை சாப்பாடு அப்படிங்கிறது கூடாது அல்சர் அப்படிங்கிற தேக என்ன பண்ணுவோம்னா மூணு வேளை நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிட்றோம் அந்த கதை கிடையாது நேரம் என்பது என்ன முதல்ல அப்போ பசி வரக்கூடிய நேரம் எப்பொழுது நன்றாக பசிக்கிறதோ கப 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 கபன்னு பசிக்குதோ அந்த சமயத்தில் தண்ணி முதல்ல குடிங்க தண்ணி குடிச்சிங்கன்னா பசி அடங்கிருச்சுன்னா விட்டுறணும் மேற்கொண்டு பசிச்சா சாப்பிடணும் இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்போ அந்த தண்ணீர் என்பது என்னன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கக்கூடாது தண்ணீரை லேசாக சூடு பண்ண போதுமானது லேசாக லேசாக ஏன் சூடு பண்ணணும் அப்படின்னா அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறணும்னா அந்த சூடு அப்படிங்கிறது தேவை உடம்பு சூடு கம்மியாயிருச்சு அவங்களுக்கு வயிற்று சூடு கம்மியாயிடுச்சி அதனால தான் அந்த அல்சர் அப்போ அந்த வயிற்றுக்கான சூட்டை அதிகரிப்பதற்கு நம்ம லேசான சூடு தண்ணி நீங்கள் குடிக்கணும் குடித்து பசி அடங்கி விட்டுறணும் மேற்கொண்டு பசிச்சா நீங்கள் உணவு சாப்பிடலாம் உணவு நீங்க பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா மிளகு மிளகாயை தவிர்த்துட்டு மிளகு தான் நீங்க காரத்துக்கு பயன்படுத்தணும் இப்போ நீங்க உங்க சாம்பாரில் மிளகு எடுத்துக்கணும் அதாவது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க பவுடர் இருக்கு இல்லையா அந்த மிளகாய் பவுடர் போடுவீங்க இல்லையா சாம்பார் பவுடர் போடுவாங்க தெரியுமா மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் உப்பு சரி ஓகே 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 நல்லது ஓகே ஒண்ணும் இல்லம்மா மிளகு இருக்குல்ல மிளகு தான் நமக்கு வந்து காரம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகு ஒரு ஒரு கிலோ மிளகு மிளகு சுக்கு ஒரு கிலோ சுக்கு தனியா ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மிளகா நார்மல் மிளகா இது நாளையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும் மிளகு சுக்கு தனியா மிளகாய் மிளகாய் அது மிளகாயில் வந்து என்ன மிளகாய் வேணால் அவன் பிடிக்கிறது அவங்க சாப்பிட்லாம் குண்டு மிளகாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இதை தான் அவங்க பயன்படுத்தணும் வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்ச உடனே பழைய சோறு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி வாக்கில் சாப்பாடு நல்ல வந்து குழைய சாப்பாடு வேக வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதுதான் நீராக இருக்கும் அந்த நீராகாரத்தை காலையில் வெறு வயிற்றுல அவங்க சாப்பிடணும் அதுதான் உணவு காலை சாப்பாடு இட்லி தோசை சாப்பாடு கிடையாது காலையில் எழுந்திரிச்ச உடனே மோசம்லாம் போயிட்டு வந்துட்டு நல்ல பழுகெல்லாம் விளக்கிட்டு காரு தூப்பிட்டு எல்லாம் வெளியே எடுத்துட்டு அதற்கு பிறகு அவர்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணும்போது பசிக்கும் பொழுது நீராகாரம் மட்டும்தான் சாப்பிடணும் காலையில் டீ காஃபி சாப்பிடக்கூடாது டீ காபி இந்த பதினஞ்சு நாள் கூடாது அதுக்கப்புறம் சாப்பிடலாமா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி அப்போது இந்த காலையில் நீராகாரம் ஓகேவா கோசு இருக்கு முட்டை கோச வந்து மிக்சியில் அடிச்சுட்டு சாறு எடுத்துட்டு அது அடுத்து வந்து டயர்ட்னஸ் இருக்கு ஒரு வயிற்று எரிச்சலா இருக்கு அப்படின்னா முட்டை வந்து மிக்ஸில் அடிச்சுட்டு சாறு எடுத்துட்டு அதை வந்து குடிக்கணும் எவ்வளவுதான் சிம்பிள் நைட்ல படுக்கும்போது சீக்கிரமாக தூங்கணும் யாருக்கு அல்சர் வரும் அப்படின்னா யாருக்கு கவலைகள் அதிகமாக இருக்கிறதோ யார் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்சர் வரும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே தேவையில்லை சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை விட்டுட்டு அரிசி கஞ்சி அது வந்து சிகப்பரிசியாக இருக்கட்டும் இல்லை கருப்பு கவனி அரிசியாக இருக்கட்டும் மாப்பிள சம்பா அரிசியாகட்டும் எண்ணெய் அரிசியாக இருக்கட்டும் கருப்பு கவனியாக இருந்தால் பெஸ்ட்டு அந்த கருப்பு கவனி அரிசி வாங்கி அந்த கஞ்சி சாப்பிடணும் ஏன் வந்து வயசான காலத்தில் கஞ்சி சாப்பிடணும் நினைக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா என் பையன் கஞ்சி ஊற்றுல ஏன் சாப்பாடு பொருள்னு சொல்ல வேண்டியதானே அந்த கஞ்சிங்கிறது அவ்வளோ பவர் அரிசி கஞ்சியில் கிட்டத்தட்ட வந்து எட்டு அமினோ அமிலங்கள் அதில் இருக்கு எட்டு அமினோ அமிலங்கள் அந்த அமினோ அமிலங்கள் ஒட்டுமொத்தமாக நமது அல்சர் அப்படிங்கிறத சரி பண்ணும் சரிங்க நீ நினைக்கிறேன் சாப்பிடாம இருந்தால் தான் அல்சர் வரும் அப்படி இல்லை சாப்பிட்டா தான் அல்சர் வரும் நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும் அப்போது பசிச்சு ருசிச்சு மெதுவாக சாப்பிடும்போது அல்சர் வராது அதுவும் குறிப்பாக கஞ்சி அவங்க சாம்பாருக்கு இதை பயன்படுத்தி சாம்பார் வச்சு சாப்பிடாதான் சாப்பிடலாம் இல்லை என்னால் கஞ்சி சாப்பிட முடியும் அதெல்லாம் வேண்டாம்னா கஞ்சி அற்புதமான உணவு அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா கஞ்சி இறக்கி வச்சு அவங்க அந்த கஞ்சி குடிச்சாங்க அப்படின்னா அந்த கஞ்சி வந்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் அதாவது பார்த்திங்கன்னா காய்ச்சல் சரியாயிரும் பார்வை சரியாகும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும் இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கஞ்சியில் இருக்குது கொதிக்கும் போதே கஞ்சி எடுப்பாங்க பாதி கொதிக்கும் போதே அது பேர் கொதிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த கொதி என்ன பண்ணும் கஞ்சியில் வகை வகைகள் இருக்கு அந்த கஞ்சி என்ன பண்ணுன்னா கண் பார்வையும் காது கேளாமையும் சளியும் வெளியேற்றும் அந்த தன்மை நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் அதே கஞ்சை நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம் அதே கஞ்சை தலையில தேப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் சிகக்காய் இருக்குல்ல சிகக்காய் பொடி போட்டு தலையில நீங்க வாரத்துக்கு மூணு நாள் தேய்ச்சி குடிச்சிங்கன்னா பொடுகு தலையில் ஏற்படக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா சொரியாசிஸ்ஸு முடி கொட்டுறது முடி வந்து வலுவில்லாமல் இருக்கிறது முடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலையே வந்து வெள்ளையாக மாறுறது இவ்வளவும் சரி பண்ணுறது கஞ்சி ஓ அவ்வளோ செத்து இருக்குது அந்த கஞ்சியில் அதே கஞ்சை உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளித்து முகத்தில் பண்ணிங்கன்னா முகப்பரு போயிடும் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது மேக்கப்பே தேவைப்படாது முகப்பொருள் எல்லாம் அட்டகாசம் சரியாயிரும் உடம்புல சொரியாசி யார் என்ன சரி பண்ணிடும் அதே போல இந்த கஞ்ச பழைய குடிக்கும் குடிக்கும்போது கிட்னி சரியாகும் சிறுநீர் போகாம இருக்கு நிறைய பேர் சிறுநீர் போகாம இருக்கு மாதிரி அந்த சிறுநீர் போகாமல் இருக்கிறதெல்லாம் முழுமையாக சரி பண்ணும் காலில் வெடிப்பு இருக்கு நிறைய பெண்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்து ரத்தமா வெளியில் போகும் கையில் நிறைய பேத்துக்கு வந்துடும் அவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி கொதிக்கஞ்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொதிச்சிட்டு இருக்கும் போதே எடுக்கிறது அந்த கஞ்சி அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள்ல போட்டு குடிச்சாங்கன்னா அட்டகாசமே சரியாயிடும் சரிங்க அவ்வளோ அற்புதம் வந்து இந்த கஞ்சி ஸோ இதை அவங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது இந்த அல்சர் அப்படிங்கறது ஒட்டுமொத்தமாக உடம்பு விட்டு காணாமல் போயிடும்